வெல்கம் டு வடக்குப்புறம் யூடியூப் சேனல். இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நான் இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல், சுண்ட வத்த குழம்பு, ஒரு ரசம், பப்படம், மோர் மிளகாய் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். நான் டெய்லியும் ஒரு 12:30 சாப்பிடுவேன். அதனால 11 மணிக்கு சோறு அடுப்பில் போட்டு 11:30 சோறு வடித்தாச்சு. சோறு அடுப்பில் வச்சுருக்கிற டைம்லேயே இந்த கொத்தவரங்காய்க்கு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சாச்சு. சோறு வடித்ததும் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். இது நார்மலாக பொரியல் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பொரியல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கோகனட் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பில் போட்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் போட்டு, ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கினதும் கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி சின்னதாக, அந்த கொத்தவரங்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் மஞ்சள் பொடி போடலை. எங்கள் வீட்டில் எனக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும்தான் சாப்பாடு வைக்கணும். என் ஹஸ்பண்ட் கேண்டீனில் தான் சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எப்போதுமே ஏதாவது ஒரு பொரியல் கூட ஒரு குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், இல்லைனா சாம்பார் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக இந்த கொத்தவரங்காய் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்து, அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூண்டு போட்டு இந்த மாதிரி குறக்குறான்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதை இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இது வேகும்போது ரசத்துக்கு தேவையான திங்ஸ் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் ரசம் தான் வைக்க போகிறேன். 2 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக ரசம் வைக்கலான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன், ஐ பட்டன் எண்டு கார்டிலெல்லாம் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி தான் நான் ஸ்பெஷலாக ஒரு வத்த குழம்பு, பப்படம், அந்த மோர் மிளகாய் இந்த 3 ஐட்டமும் கூட வைக்கிறேன். அதனால தான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டன்ட் ரசம் வைக்கிறேன். என்னடா இவன் வத்த குழம்பு, பப்படம், மோர் மிளகாய் காய்ச்சுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல் பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் 1.5 மணிக்கூரில் ஒரே ஸ்டவ்வில் தான் இது எல்லாமே பண்ணுறேன். எப்போவுமே ஒரே ஸ்டவ்வில் தான் பண்ணுவேன். அதே மாதிரி பாத்திரங்களும் நான் ஒரே பாத்திரம்தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதிகமாக பொரியல் வச்சதும் அந்த பொரியலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதிலே ரசம் வச்சுருவேன். ரசமும் தனியாக மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் தான் சுண்ட வத்த குழம்பும் வச்சேன். சுண்ட வத்த குழம்பு இந்த வீடியோவில் நான் காட்டலை, அது தனி ரெசிபியாக தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இனி ரசம் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு கோகோனட் ஆயில், கடுகு, கறிவேப்பிலை போட்டு, நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸும் போட்டு, புளி தண்ணி ஊற்றி, தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோன்னா நம்மளோட டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஆயாச்சு. ரசம் கொதிக்கிற டைமில் நம்ம சுண்ட வத்த குழம்புக்கு தேவையான சாதனங்களை எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ரசம் ரெடியானதும் சுண்ட வத்த குழம்பும் பண்ணியாச்சு, அது இந்த வீடியோவில் காட்டலை. இனி பப்படம் பொரிக்கலாம். பப்படம் ரெடியானதும் மோர் மிளகாய் பொரிச்செடுக்கலாம். மோர் மிளகாயும் பொரிச்செடுத்தோன்னா நம்மளோட இன்னைக்குள்ள மத்தியான சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயாச்சு. என்னங்க எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனல் நேம் பக்கத்தில் சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் உடனுக்குடன் வந்து சேரும். Thank you.